இமானுவேல் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை சகலவித சுகக்ஷேமத்திலும் காக்கிறவராயிருப்பாராக. இன்று தினத்தின் தியானத்திற்காக 1 பேதுரு 2:24 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்மை சுகம் கொடுக்க, நமக்கு நல் ஆரோக்கியம் கொடுக்க மெய்யாகவே அவர்தாமே நம்முடைய பாண்டுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தவராயிருக்கின்றார். சங்கீதம் 103 சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம் நோய்களை குணமாக்குகிற தேவன் ஏசியா 53:5 இவ்விதமாய் கூறுகிறார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நொறுக்கப்பட்டு, நமக்கு அவர் சமாதானத்தை நல் சௌக்கியத்தையும் நல்கினவராய் இருக்கின்றார். ஆம், மத்தேயு 8:17 வாசிக்கும் போது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்கள் அனைத்தையும் சுமந்திருக்கின்றார். ஆனபடியால் நீங்கள் அவருடைய நீதியின் உடன்படிக்கைக்கு ஒப்புக் கொடுத்து பிழைத்திருக்கும்படியாய் நீதிக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாயிருங்கள். அவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தவர். உன்னுடைய எல்லா நோய்களையும் நீக்கி நீங்கள் சுகசேமத்தோடு இருக்கும்படி மேன்மையான அனுகிரகத்தை செய்வார். இயேசுவை விசுவாசிக்கிற எவனுக்கும் தேவ சௌக்கியம் உண்டாயிருக்கும். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்நாளிலும் இந்த வாக்குகளை கேட்டு அதை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ அற்புத சுகம் விளங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நீரே எங்களுடைய சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறபடியால் எங்களுடைய நாடி நரம்பு எலும்பு தசைகள் ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய சுகமும் ஆரோக்கியமும் இருக்கட்டும். எங்கள் சிந்தையில உம்முடைய வல்லமை ஆட்கொண்டு நாங்கள் கையிடுகிற ஒவ்வொன்றையும் இன்ற தினத்தில் ஆசீர்வதித்து தருவீராக. இப்படி பிள்ளைகளுக்கு அப்படியே செய்தரணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and enrich you with all the blessings of the cross.